பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சென்னைக்கு போகக்கூடிய அளவு. இந்த மூணு ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க, மூணு ஜாக்கெட் கருப்பு பார்த்தீங்கன்னா, மூணு ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க தைக்க சொல்லி. அவங்களுக்கு இப்போ தைக்க போகிறோம், தைக்கிறதையும் தைக்கிறத காமிக்கல. அது இப்போ அவங்களுக்கு வீடியோ மூலியமாக வெட்டும் பயிற்சிகளை போகிறோம். வெட்டும் பயிற்சியை எல்லோரும் பார்த்து மகிழுங்கள். இப்போ அவங்களோட உயரம் வந்து 14, ஷோல்டர் வந்து 15.5, ஷோல்டர் ஃபினிஷிங் 2.5 கேட்டிருக்காங்க. கை நீளம் வந்து 10, கை லூஸ் வந்து 12, முண்டா வந்து ஏஹெச் வந்து 16.5, மார்பு சுற்றளவு 37, சீட்டு வந்து 39.5, இடுப்பு 33, ஃப்ரண்ட் நெக் 8, பேக் நெக் வந்து 10.5, ஃப்ரண்ட் ஆட்டு வந்து 10.5, எம் கச் வந்து 13. இந்த அளவுக்கு நம்ம வந்து ஷோல்டர் மட்டும் அவங்க தப்பாக அளவு எடுத்துட்டாங்க, அப்புறமேல அளவு எடுத்து 15.5 மாற்றிருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வெட்ட போகிறோம். வெட்டும் பயிற்சியை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். இப்போ எப்பவும் போல கோடு போட்டுங்க. ஜாக்கெட்டோட உயரம் 14 நான் வைக்கிறேன், 14 வச்சு நேராக ஒரு கோடு. இடுப்பு இடுப்பு 33, 8.5 ப்ளஸ் 1.5 1.5 தனியாக வச்சுட்டேன். இப்போ ஷோல்டர் வந்து 15.5 7.5 நான் வைக்கிறேன், 15.5 7.5 வச்சுட்டேன். 7.5 வந்து 1.5 தள்ளி கோடு போட்டுக்கோங்க. இப்போ 2.5 அவங்க வந்து ஷோல்டர் ஃபினிஷிங் கேட்டிருக்காங்க, 2.5 ஷோல்டர் ஃபினிஷிங்னா 3.5 வச்சுக்குவோம். இப்போ 3 இந்த பக்கம், 3.5 மொத்தம் 6.5. இப்போ 3.5 இங்கே வச்சுட்டேன், இங்கே 3 வச்சுட்டேன், நேராக ஒரு கோடு. இப்போ இதுக்கு நேராக ஒரு கோடு, இங்கேயும் 3.5 இருக்கான்னு பார்த்துங்க. இங்கேயும் 3.5, இங்கேயும் 3.5 வச்சுட்டேன். பின்கழுத்து இறக்கம் 10.5, 10.5 நான் 10.5 வைக்கிறேன். பத்தேகால் பின்பக்கம் பின்கழுத்து 10.5, 10.5 நான் 10.5 வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு வந்து கழுத்து பெருசு பண்ண, இவங்க கொஞ்சம் கழுத்து கொஞ்சம் டீப்பாக போடுறாங்க, டீப்பாக போடுறாங்க, வெளியே போகிறேன். இப்போ கழுத்து நான் வரைகிறேன், வரைஞ்சிட்டேன். இப்போ முண்டா எவ்வளோ இறக்கலாம், 38 இன்ச், 39 இன்ச், 40 இன்ச் பாடின்னு வச்சுங்க. 40 இன்ச் பாடிக்கு 5.5 இன்ச் இறக்கு, 5.5 இறக்கிங்க. ஏன்னா முண்டா வந்து இப்போ வேறு மாதிரி வெட்ட போகிறோம். 5.5 நான் இறக்கிட்டோம். இப்போ இங்கேருந்து முண்டாவோட அளவு பார்ப்போம். 10.5 39 10 ப்ளஸ் 1.75, 10.75 இருக்கா பார்த்துருவோம். 10.75 இங்கே வச்சுக்கோங்க, 10.75 வச்சுட்டேன். இப்போ 10.75 கிராஸாக வச்சுட்டோம். இப்போ ஏஹெச் எவ்வளோ, ஏஹெச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16.5 8.5 வேணும், 8.5 வருதான்னு மட்டும் பார்த்துருவோம். இப்போ 40 இன்ச் பாடி, 40 இன்ச் பாடி இங்கே ஒரு 4 இன்ச் தள்ளி வச்சுக்கோங்க, 4 இன்ச் தள்ளி வச்சுட்டு இப்போ 8.5 வருதான்னு மட்டும் பார்க்க போகிறோம். 8.5 கரெக்டாக வருதா வரலையாங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். 8.5 அக்யூரேட்டாக இருக்குது, இங்கே 1 புள்ளி நவுத்திக்கோங்க, நவுத்திட்டேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் போட போகிறேன். ரவுண்ட் போடுறத எல்லோரும் கவனமாக பாருங்கள். இப்போ கிராஸ் முப்பத்தி ஒம்பது, ஒம்பதே முக்கால் ப்ளஸ் ஒரு முக்கால் பத்தரை. இப்போ நாற்பதுன்னு வச்சுக்கோ, நாற்பது ப்ளஸ் ஒரு முக்கால் பத்து, ப்ளஸ் ஒரு முக்கால் பத்தே முக்கால். பத்தே முக்கால் இங்கேருந்து இருக்காதான் பார்த்துருங்க. பத்தே முக்கால் இருக்குது. இப்போ இங்கேருந்து மூணு இஞ்சியில் ஒரு இது பார்த்துருவோம். மூணு இஞ்சியில் முப்பத்தொம்பது, ஒம்பதே முக்கால் இருக்கணும். ஒம்பதே முக்கால் இருக்குது இந்த இடத்துல. ஒம்பதே முக்கால் வேணும், ஒம்பதே முக்கால் இருக்குது. இடுப்பு நம்ம போட்டோம் முப்பத்தி மூணு, முப்பத்தி மூணு எட்டே கால் ப்ளஸ் ஒன்னே கால் கரெக்டாக போட்டோம். இப்போ இங்கே வரைய போகிறேங்க, காலிஞ்சு நவுத்திக்கோங்க. காலிஞ்சு நவுத்துனா போதும், ஏன்னா ஃபிட்டிங் ஜாயிட்டு. இப்போ ஃபிட்டிங் ஜாயிட்னால அழகாக இப்போ வரைய போகிறேன். வரைஞ்சிட்டேன். இப்போ எட்டே கால் வேணும், எட்டே கால் வருதான்னு மட்டும் பார்த்துருவோம். எட்டே கால் அக்யூரட்டாக இருக்குது, எந்த வேறு மாற்றமாக இருக்குது. இப்படி தான் பார்க்கணும், மெதுவாக பாருங்கள். எட்டே கால் வரணும். கை தான் சின்னது, எல்லாரும் கையை சின்னது பண்ணி பாடியை கழுத்தை பெருசு பண்ணி விடுங்க. கழுத்தை வந்து பெருசு பண்ண பெருசு பண்ண தான் ஜாக்கெட்டு போய் உட்காரும். இப்போ ஏழே முக்கால் பதினஞ்சு ரஞ்சு ஜாக்கெட்டு பதினஞ்சு ரஞ்சுக்கு நான் வச்சுட்டேன். வச்சுட்டு இதில் வந்து ஒன்றஞ்சு தள்ளிட்டேன், ஒன்றஞ்சு தள்ளிட்டு இது மூணு, இது மூணே கால், ஆறே கால் இஞ்சி லெங்க் இருக்குது, ஆறே கால் இருக்குது. ஃப்ரண்ட் நெக்கு எல்லாம் வச்சுட்டோம். இப்போ டாட் வரைய போகிறேன். ஒம்பதரை, ஒம்பதரை பாதி நாலே முக்கால். டாட்டோட நீளம் வந்து, டாட்டோட நீளம் வந்து நாலு இன்ச்சு, நாலு இன்ச்சு வச்சுருக்கேன். இது காலு இன்ச்சு, இங்கே காலு இன்ச்சு வச்சுட்டேன், எல்லாமே வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து எல்லாமே வரைஞ்சிட்டோம். பேக் வரைஞ்சதை எல்லோரும் பார்த்துட்டீங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வரைய போகிறேன். பேக் வரைஞ்சதை எல்லோரும் பாருங்கள். பேக்கில் வந்து கரெக்டாக வந்து இது வந்து பத்தரைஞ்சு கை கழுத்து, கழுத்து வந்து பத்தரைஞ்சு. அவங்களுக்கு வந்த மாதிரி டீப் நெக்கு, இது சென்னைக்கு போகக்கூடிய பேட்டர்ன், சென்னைக்கு போகக்கூடிய பேட்டர்ன் வரைஞ்சிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது எல்லாருமே இதே மாதிரி வெட்டி பாருங்கள். நிச்சயமாக ஃப்ரண்ட் போடுவதை கவனிங்கள். இவங்க மூணு ஜாயிட்டு கொடுத்துருக்காங்க, சென்னையில் இருக்கிறவங்க மூணு ஜாயிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டிராயிங் போடுறேன். பேக்கில் வந்து ஆறே கால் வச்சோம், இப்போ அஞ்சே முக்கால் வைக்க போகிறேன். அஞ்சே முக்கால் வச்சுட்டேன். அஞ்சே முக்கால் வச்ச பிறகு இங்கே மூணு இஞ்சி, இங்கே மூணு இஞ்சி வச்சுருக்கோம், அந்த மூணு இஞ்சி வச்சுட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு இஞ்சாக மாறுங்க, அங்கே மூணே கால் வச்சோம், இங்கே ரெண்டே முக்காலாக மாறிடுச்சு. இங்கே மூணு இஞ்சி வச்சு அஞ்சே முக்கால் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக கோடு, அஞ்சே முக்கால் வந்ததுனால நேராக ஒரு கோடு போடுறேன். இங்கேயும் ஒரு கோடு. இங்கே எவ்வளோ முண்டா இறக்கிருக்கேன்னு பாருங்கள். இந்த முண்டா எவ்வளோ இறக்கிருக்கோமோ அதே முண்டா இறக்கிங்க. அஞ்சே கால் இறக்கிருக்கேன், அந்த அஞ்சே கால் இங்கே இறக்கிடுவோம். இறக்கிட்டேன். ஃப்ரண்ட் டாட்டு எவ்வளோ, ஃப்ரண்ட் டாட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து முன் டாட்டு வந்து பத்தே கால், பத்தே கால் எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பத்து இஞ்சு, ஏன்னா கிராஸில் விட்டதுனால கால் இஞ்சு கம்மியாக வைங்க, தப்பு கிடையாது. வச்சுட்டேன். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாலு ரஞ்சு நவுத்திக்கோங்க, நாலு ரஞ்சு நவுத்தி நேராக ஒரு கோடு. முன்கழுத்து எவ்வளோ, முன்கழுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கழுத்து வந்து எட்டு இஞ்சு ஃபினிஷிங், கழுத்துலேருந்து ஊக்கு வரைக்கும் எட்டு இன்ச்சு ஃபினிஷிங். அப்போ ஆறே கால் நான் இறக்கிக்கிறேன். ஆறே கால் இறக்கிட்டு நேராக ஒரு கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டுட்டு இங்கே வந்து அழகாக கொஞ்சம் நவுத்திக்கிறோம். நவுத்திட்டேன். நவுத்திட்டு அழகாக இப்போ ஒரு கோடு போடுறேன். இப்போ ஃபினிஷிங் வந்து எட்டு இன்ச்சு கேட்டிருக்காங்க, இதோட எட்டு இன்ச்சு, ஏன்னா இங்கே கிராஸ் அடிக்க போகிறோம். கிராஸ் அடிக்கிறத பற்றி நீ கவனிக்க போகிறீங்க. இப்போ வந்து நாற்பது இன்ச்சு, முப்பத்தி ஒம்பதுனா நாற்பதுன்னு வச்சுக்கலாம். முப்பத்தி ஒம்பதுரூவா எழுதியிருக்காங்க, இப்போ நாற்பது இன்ச்சாக வச்சுருக்கோம். நாற்பது சி நாற்பது. இடுப்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இடுப்பு வந்து முப்பத்தி மூணு, ஏழு இஞ்சு, ஏழில் பாதி மூன்றரை, மூன்றரையில் பாதி ஒன்றே முக்கால், ஒன்றே முக்கால் நான் வைக்க போகிறேன். ஒன்றே முக்கால், ஒன்றே முக்கால் நான் வைக்கிறேன். இந்த பக்கம் ஒன்றே முக்கால், இந்த பக்கம் ஒன்றே முக்கால். ஒன்றே முக்கால், ஒன்றே முக்கால் வச்சுட்டேன்.
இப்போ டாட்டோட உயரம் எவ்வளோ வைக்கலாம்? டாட்டோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 3.75 நான் வைக்கிறேன். டாட்டோட உயரம் 3.75, தச்ச ஒன்று 3 இல்லை 3.25 வரும். இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுங்க, இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுங்க. இப்போ இதுக்கு சென்டர் கண்டுபிடிச்சி இங்கே வைங்க, 2 இன்ச் வச்சு மேலே ஏற்றிட்டேன், வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாட்டுக்காக ஒரு கோடு போட்டுருவோம். இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க, 4.5. நம்ம 8 இன்ச் கழுத்து வருதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம். 8 இன்ச் ஃபினிஷிங் வரணும். எட்டிஞ்சு வருது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம 4 இன்ச் மேலே போடணும். நாலே காலில் பாதி 2.25, 2 1 புள்ளி. இப்போ இதுக்கு நேராக கிராஸாக ஒரு கோடு. இங்கே 1 புள்ளி நவுத்திங்க, 1 புள்ளி நவுத்தி கோடு போடுங்க. இங்கே வந்து 4 இன்ச் நவுத்தணும், இங்கே 1 புள்ளி நவுத்திங்க. இப்போ வந்து C1 எவ்வளோ? C1 அவங்களுக்கு வந்து 37, 37னா 9.25. ஒன்பதே கால் இங்கே மார்க் பண்ணிடுவோம். டாட்டுக்காக 4 இன்ச் இங்கே 9.25 மார்க் பண்ணிட்டேன். இங்கே டாட்டுக்காக 4 இன்ச் வச்சுட்டேன். இப்போ இடுப்பு பட்டி எவ்வளோ போடுறோன்னு முடிவு பண்ண போகிறோம். உயரம் வந்து 14, 3.5 பட்டி போடலாம். 3.5 வரைக்கும் பட்டி போடலாம். 3.5 இந்த பக்கம் வந்து 4, இது 3.5 இது 4. இங்கேருந்து எவ்வளோ? 5.5, இது 5.5, இது 5.5. இந்த 5.5 இங்கே 5.5 குறிச்சிருக்கலாம். இந்த 5.5 அப்படியே தூக்கி இங்கே வச்சுருங்க. இது சென்னைக்கு போகக்கூடிய பேட்டர்ன். 3 ஜாயிட் தைக்க கொடுத்துருக்காங்க. 3 ஜாயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ இடுப்பு 33, இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. இங்கே 3 இருக்கு. இப்போ வந்து 33னா 5.5 வேணும். 5 இன்ச் வைங்க போதும். 5, 3, 8, இது 5, இது ஒரு 3, 8 போதும். 6 இன்ச் கம்மியாக கூட வைக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ C2 39, 40 வச்சுக்கோ. 40 + 1 கால், 10.5 10.5 கரெக்டாக வந்துச்சு. இப்போ வந்து பாருங்கள், அழகாக இந்த இடத்துல வரைகிறேன். இப்போ இங்கேருந்து எவ்வளோ வைக்கலாம்? 6 இன்ச் வைங்க. 6 இன்ச்சுக்கு மேலே வைக்க வேணாம். இங்கே கொஞ்சம் நல்லா தோண்டி எடுத்துருங்க, வச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வேணும்? 8.5 வேணும். இங்கே லைட்டாக ஒரு கிராஸ் பண்ணுங்கள். இங்கே ஒரு கிராஸ், இங்கே ஒரு கிராஸ். இப்போ 8.5 வேணும். 8.5 வருதான்னு மட்டும் பார்த்துருவோம். ஒவ்வொன்றா நீங்கள் பார்க்கணும்.
எட்டையால் அக்யூரேட்டாக இருக்குது. இது உங்கள் வந்து 3 இன்ச்சு கேட்டிருக்காங்க, 2.5 தச்சானே வரும், 2.5 ஃபினிஷிங், 2.5 ஃபினிஷிங், இங்கேயும் 2.5 ஃபினிஷிங், ஃபினிஷிங் கிடச்சிரும். ஓகே, இப்போ எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா C1 9.5, C2 10.5, எல்லாமே கரெக்டாக இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் நீங்கள் வெட்டணும், வெட்டினா சிறப்பாக இருக்கும். ஃப்ரண்ட் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு 6 வச்சுருக்கேன், ஃபினிஷிங் 8 வந்துடும். AHL 5.5, எல்லாமே அக்யூரேட்டாக நம்ம வச்சுட்டோம். இப்போ கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். ஃப்ரெண்டு பாருங்கள், கரெக்டாக எல்லாமே அக்யூரேட்டாக போட்டுக்கோம். இவங்க வந்து ஷோல்டர் இறங்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஷோல்டர் இறங்காததுக்கு இதுதான் காரணம். ஆம்கோலை சின்னது பண்ணி கழுத்தை பெருசு பண்ணிங்கனாக்கா ஷோல்டர் இறங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ கை வெட்ட போகிறோம், கை வெட்டுவதே எல்லாரும் கவனமாக பாருங்க. பத்தஞ்சு கை நீளம், கை நீளம் 10, 10னா 10.5 வச்சுட்டேன். கை லூஸ், கை லூஸ் வந்து 12, 12க்கு 6 வச்சுட்டேன், 6 12. இப்போ ஏகச்சு எவ்வளோ, 16.5, 8.5, 7.5, 8.5, 7.5, 7.5 பாதி வந்து 3.5, 3.5 நான் இறக்கிக்கிட்டேன், 3.5 இறக்கணும். இப்போ இங்கே 7.5 வைக்கிறேன். கை நீளம் பெருசாகும்போது இந்த பெண்டு ஸ்கேல் போட்டுங்க, பெண்டு ஸ்கேல் போட்டுங்க, அவசியம் பெண்டு ஸ்கேல் தான் போடணும், நேர் ஸ்கேல் போடக்கூடாது. ஏழே கால் இங்கே வச்சிட்டோம், இது 8.5 கரெக்டாக இருக்குது. இங்கே வரும்போது நேர் பண்ணிக்கோங்க, இந்த இடத்த வந்து நேர் பண்ணிக்கோங்க. இப்போ கையை வெட்டிடுவோம், கையை வெட்டிட்டு அதுக்கப்புறம் பட்டி வெட்டுவதை கவனிங்கள். எல்லாமே அளவு எழுதிக்கங்க, எழுதிக்கிட்டால் சிறப்பாக இருக்கும். இப்போ கையை அழகாக வெட்டியிருக்கோம், கை பாருங்கள் அழகாக டீப்பாக கொண்டு போய் நீ அழகாக வெட்டிட்டான். இப்போ ஃப்ரெண்டு வெட்டுவதை கவனிங்கள். இது சென்னைக்கு போகக்கூடிய பேட்டர்ன். ஷோல்டர் இறங்குது இறங்குதுங்கிறாங்க, ஷோல்டர் இறங்காத அளவுக்கு நான் எப்படி வெட்டுறேன்னு பாருங்கள். ஷோல்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே முழுகு நாப்பில் உட்காந்துக்கும். சினி ஸ்டார்ஸ்லாம் வந்து பண்ணுங்க எப்படி போடுறாங்க, அப்படியே அழகாக வந்து அப்படியே ஒட்டுநாப்பில் போடுறாங்க. எதாவது நாட்டு வச்சு போகிறாங்களா, நாட்டே வைக்காமல் போடுறாங்க. அப்போ எப்படி அவங்க அழகாக தைக்கிறாங்க? அப்போ அந்த வெட்டு முறையில் ஏதோ ரகசியம் இருக்குது. அதனால் அந்த வெட்டு முறையை கற்றுக்கொண்டால் நிச்சயமாக வெட்டியாளர் ஆக முடியும். இப்போ நல்லா வெட்டிட்டோம், இப்போ பேக் வெட்ட போகிறேன். பேக் வந்து கொஞ்சம் டீப்பாக போட போகிறாங்க. இந்த ஆம்கோலை எந்த அளவுக்கு சின்னது பண்ணுறீங்களோ, ஏன்னா கழுத்து இறங்க இறங்க டீப்பாக டீப்பாக இதை வந்து சின்னது பண்ணிடணும். சின்னது பண்ணால் தான் நச்சுன்னு போய் இழுத்து பிடிச்சி உட்காரும், இப்படி உட்கார இழுத்து பிடிச்சி உட்காரும். இப்படி தான் பாடி லூஸ் பார்க்கணும். இப்படி பார்த்துடாதீங்க, இப்படி பார்த்தீங்கன்னா எங்கேயோ போகும். அதனால் எல்லோரும் நான் சொல்கிற மெத்தடில் பாடி லூஸை பாருங்கள். கழுத்து இறங்க இறங்க வேறு மெத்தடில் பார்க்கணும்.
11 இன்ச்க்கு மேல போயிருச்சுனா வேற மெத்தட யூஸ் பண்ணனும். இப்ப 10 எம்எல்னால அந்த யூஸ் பண்ணன நான் இது போதுங்கறதா வச்சிட்டேன். இப்ப பேக் வெட்டிட்டோம். பேக் வந்து டீப்பா அவங்க கழுத்து போறாங்க. டீப் கழுத்து நம்ம வெட்டப்பட்டது. சென்னைக்கு போகக்கூடிய பேட்டர்ன் இது. இப்ப ஃப்ரண்ட் வெட்ட போறதை கவனிங்க. இப்போ இங்கேருந்து எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கான்னு பார்த்துடணும். கரெக்டாக கழுத்துலேருந்து எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ எல்லாமே ஃப்ரண்ட்டு வெட்டிட்டோம், பேக் வெட்டிட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு கை வச்சு பார்த்துடணும். கை வந்து கரெக்டாக எட்டையால் வருதா? எட்டையால் வந்துருச்சு. இப்போ இந்த கையும் வச்சு பார்த்துடணும். ஒரு புள்ளி கூட வித்தியாசம் வரக்கூடாது. வித்தியாசம் வராமல் நீங்கள் வெட்டணும். இங்கே வச்சுக்கணும், மெதுவாக நகர்த்துங்க. அக்யூரேட்டாக இருக்குது, எந்த வேறு மாற்றம் இல்லாமல் இருக்குது. ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்துருங்க, ரெண்டு தடவை மூணு தடவை பாருங்கள். மெதுவாக கை முண்டா பெருசாகிடக்கூடாது. கை முண்டா வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஜாக்கெட்டு வந்து நீங்கள் சொல்கிறத கேட்கும். அக்யூரேட்டாக இருக்குது, எந்த வகையான மாற்றம் இல்லாமல் இருக்குது. இங்கேயும் ஒரு வாட்டி இப்படி பார்த்துருவோம். அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ பேக் வச்சு பார்த்துருவோம். எந்த வகையான மாற்றம் இல்லாமல் அக்யூரேட்டாக இருக்குது, எந்த வகையான மாற்றம் இல்லாமல் அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ பட்டி வெட்டுவதை கவனிங்கள். இப்போ 3.5 பட்டி வச்சுருக்கோம்.
பட்டி வெட்டுவதை கவனிங்க. கீழே கோடு போட்டுங்க. கோடு போட்டோம். இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இங்கே 4 இன்ச்சு. அது அகலம் பத்ததுனால வேறு துணி மாற்றுறேன். இப்போ 4 இன்ச்சு வேணும். பட்டி வெட்டுவதை கவனமாக பாருங்கள். இப்போ 4 இங்கே வைக்கிறேன். 6 இன்ச்சு தையலுக்கு. இங்கே 3 இன்ச்சு வைக்கிறேன் தையலுக்கு. இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 7 இங்கேருந்து வச்சுருங்க. இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 3.5. இந்த 3.5 இங்கே வச்சுருங்க. வச்சுட்டேன். இப்போ ஜாக்கெட்டுக்கு வந்து இந்த இடத்துல வந்து 3.25 வைக்கிறேன். 3.25. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2.75 வைக்கிறேன். இது 3.25. ஃப்ரெண்டை எவ்வளோ தூரம் கம்மியாக வைக்கிறீங்களோ ஜாக்கெட் அழகாக இருக்கும். இது 3.5, இது 4. 6 இன்ச்சு தையல், தையலுக்காக 6 இன்ச்சு வைக்கிறேன். வச்சுட்டேன். இப்போ வெட்ட போகிறேன். வெட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணுவேன். இப்போ இடுப்பு 33, 8.25 மைனஸ் 6, 8.25 அரைஞ்சி போச்சுன்னா 7.75, 7.75 நான் வைக்கிறேன். இடுப்பு பட்டி 6 இன்ச்சு கம்மியாக வைங்க. கம்மியாக வச்சுன்னா அழகாக இருக்கும். கிராஸாக வரணும். இடுப்பு எப்போ மாதிரி கிராஸாக வந்தால் ஜாயிடுது, சுருவி உட்காரும். அழகாக அப்படி கிராஸாக வந்துடணும். இப்போ இவ்வளோ இங்கே எவ்வளோ வச்சோம்? 3.5, இது 4. 3.5 இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். இங்கே 2.75 நான் வச்சுருக்கேன். இது 3.25 வச்சுருக்கேன். கரெக்டாக நான் 3.5 இருக்கான்னு பார்த்துருவோம். 3.5 இருக்குது. இங்கே 4 இருக்கா? 4 இருக்குது. எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ மேலே வச்சு பார்க்க போகிறோம். கரெக்டாக பட்டி ஒர்க் அவுட் ஆகுதா? டீப் நெக்கு வர வர அழகாக நீங்கள் போடணும். நெக்கு வந்து எவ்வளோ தூரம் நம்ம பெருசாக வருதோ அழகாக போட்டுட்டோம்னா அது சூப்பராக இருக்கும். பாருங்கள், பட்டி அழகாக போய் இதில் உட்காந்துக்குச்சு. ஒரு புள்ளி கூட இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னொரு வாட்டி அளந்துருவோம். 3.25 தான் இருக்கு. கொஞ்சோண்டு ஒரு புள்ளி கம்மியாக இருந்தால் ஒரு புள்ளி கம்மி பண்ணிடலாம். இந்த கோடு வந்து இந்த கோடோட மேட்ச் ஆகணும். அழகாக வந்து மேட்ச் ஆனால் ஓகே. எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. பாருங்கள், எல்லாமே அந்தந்த கோடு வந்து அந்தந்த கோட்டில் வந்து அழகாக போய் உட்காந்துருக்கு. பாருங்கள், எந்த வகையான மாற்றம் இல்லாமல் அந்தந்த கோடு கரெக்டாக அந்த கோட்டில் போய் உட்காரும். எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் இருக்குது. 33, 8.25, எல்லாமே எந்த வகையான மாற்றம் இல்லாமல் அக்யூரேட்டாக எந்த வகையான ஒரு புள்ளி வித்தியாசம் இருக்குது. அந்த ஒரு புள்ளியை மட்டும் சரி பண்ணுறேன். சரி பண்ணிவிட்டு இப்போ வைக்கிறேன். அந்தந்த கோட்டில் அதாவது போய் உட்கார்ந்தால் தான் அது சொல்கிறத கேட்டு அழகாக வந்து யாருக்கிட்ட கொடுத்தாலும் தைக்கிற மாதிரி ஒரு கட்டிங்கை பண்ணி நம்ம போட்டுடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே மேட்ச் ஆகுது. பாருங்கள், எந்த வகையான மாற்றம் இல்லாமல் அக்யூரேட்டாக அந்தந்த கோட்டில் அதாவது போய் உட்காந்துருச்சு.
இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இது மாதிரி வெட்டிங்கன்னா சிறப்பான சிறப்பு. இந்த மாதிரி வெட்டி பழகினால் இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இதை யாருக்கிட்ட கொடுத்தாலும் தைக்கிற மாதிரி உள்ள கட்டிங் இது. யார் வேணாலும் தைச்சி வெளியே போடலாம். இங்கே இங்கேருந்து அப்படியே ஆரம்பித்து இப்படியே வந்து இந்த கோட்டு மூலிமா தைச்சி கீழே போட்டுருவாங்க. இது மாதிரி வெட்டி பாருங்கள், நிச்சயமாக வெட்டியாளர்களுக்கு உதவியாக இருக்கும். வாருங்கள், இந்த கட்டிங் வந்து இது வந்து கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும், இங்கே பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் இது சென்னைக்கு அனுப்பக்கூடிய பேட்டர்ன். 39 இன்ச் பாடி, C1 37, C2 40, அதுக்கு இடுப்பு 33க்குள்ள அளவுகளை வெட்டியிருக்கோம். அவங்களுக்கு வந்து 3 ஜாயிட்டு இப்படி தைக்க போகிறோம். இந்த கருப்பில் ஒரு ஜாயிட்டு, ப்ளூவில் ஒரு ஜாயிட்டு, பிங்க்கில் ஒரு ஜாயிட்டு, 3 ஜாயிட்டு தைச்சி அனுப்ப போகிறேன். 3 ஜாயிட்டுமே தைச்சி அவங்களுக்கு அனுப்ப போகிறோம். இது வந்து எல்லாரும் இதுவரைக்கும் பார்த்த இதை பார்த்த அத்தனை வெளிநாட்டு நேயர்களுக்கும், இங்கு பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் இருகரம் கூப்பி நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். கழுத்து பாருங்கள், நல்லா டீப்பாக வெட்டியிருக்கோம். இந்த மாதிரி வெட்டி பார்த்தால் நிச்சயமாக வெட்டியாளர்களுக்கு உதவியாக இருக்கும். வாருங்கள், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.